ஹாய் வணக்கம், நாஷோக் சூர்யா. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மாறன் படம் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தயாரிப்பு சத்யஜோதி ஃபிலிம்ஸ், டைரக்ஷன் கார்த்திக் நரேன், மியூசிக் ஜிவி பிரகாஷ். இதில் நடிச்சிருக்கிறது தனுஷ், மாளவிகா மோகன், ஸ்மிருதி வெங்கட், சமுத்திரக்கண்ணி, போஸ் வெங்கட், மகேந்திரன் மற்றும் பலர். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார் காஸ்ட், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான சர்ப்ரைசிங் காஸ்டிங்கும் இருக்குது. திரு ரங்கராஜ் பாண்டே சார் அவர் நடிச்சிருக்காங்க, அதே மாதிரி அமீர் அவர்களும் நடிச்சிருக்காங்க. அந்த ரோலை பற்றி நம்ம வந்து என்ன அப்படின்னு டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஒரு சில இடங்களில் உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் போக வாய்ப்பு இருக்குது. படம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற வேஷத்தில் தனுஷ் இருக்கார். அவருக்கு எங்கேருந்து இந்த இன்ஸ்பிரேஷன் வந்தது, ஏன் இப்படி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டாக இருக்கார். அவர் கொலை செய்யப்படுறார், அதுலேருந்து வந்து இவர் அந்த இன்ஸ்பிரேஷன் பாதிக்குது. அவர் வந்து இவங்க ரெண்டு பேருமே அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க தங்கச்சியோட பிறப்புக்கு அப்புறம். ஸோ வந்து இவர் தான் அந்த தங்கச்சியை வளர்க்குறாரு. அந்த சென்டிமெண்ட் ரொம்ப அட்டாச்சாக இவங்க ரெண்டு பேருக்கும், வேறு யாருமே இல்லை. ஒரு அயன் பண்ணுற ஒரு மாமா ஒருத்தர் இருக்கார், அவர் தான் அடுக்கலாம் நிறைய. இப்படி வந்து ஒரு அழகாக ட்ராவல் ஆகிற கதை. இவருக்கு ஃப்ரெண்டாக ஒரு கொலீகா வர ரோலில் மாளவிகா மோகனன். அண்ட் நிறைய சர்ப்ரைசிங் ரோல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதில் ரங்கராஜ் பாண்டே சார் வந்து ஜேர்னலிஸ்டாகவே வந்திருக்காங்க. அதே மாதிரி அமீர் அவர்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலில் வந்திருக்காங்க, அதை நான் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பல. நிறைய வந்து கேரக்டர்ஸ் வந்து இருக்குது. மகேந்திரன் வந்து போலீஸாக வராரு, அப்புறம் வந்து இட்டிஸ் பிரசாந்த் அவர் வந்து கூட ஒர்க் பண்ணுற இன்னொரு ஒரு கொலிகா வராரு. சரி, ஓகே, இந்த படம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு எடுத்தாச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து அரசியல்வாதிங்க இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கிற விஷயங்கள் இல்லை, அது எதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கணும். ஆப்வியஸ் யூஷுவல் வந்து பாலிடிக்ஸ் எடுத்திருக்காங்க. இதை ஒரு தனுஷ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பார், இவிஎம் அதை வந்து ஹேக் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் ஒரு ஸ்கேம் பண்ணலாம் அப்படின்னு சமுத்திரக்கணி இருக்க, அதை வந்து இவர் வந்து ஒரு ஃபுட்டேஜ் பண்ணி வச்சுருவார். அதுக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள், அவங்க தங்கச்சி வந்து இறந்துருவாங்க, அதுலேருந்து வரக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரி வந்து அதில் இருக்கிற நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், இப்படி தான் வந்து படம் போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப அழகாக கிரிப்பிங்காக வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் படம் அப்படிங்கிறத அழகாக ஸ்டாம்ப் பண்ணி வச்சுட்டு, செகண்ட் ஆஃபில் வந்து அது ஆக்ஷன் ஜேர்னலிஸ்ட்டாக மாற்றி ஃபுல்லாக ஆக்ஷன்லேயே வந்து அவரை வந்து ஃபர்தராக இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரிஸை வந்து சால்வ் பண்ணுறார். இதுதான் படம். படம் வந்து உங்களுக்கு நிறைய இடங்களில் வந்து இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அண்ட் ஒரு சில இடங்களில் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் சென்டிமெண்ட்டுக்கு செகண்ட் ஹாஃபில் நல்லாவே வந்து ஸ்கோப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் எங்கெங்கே டிக் வாங்கும், எங்கெங்கே டிக் வாங்காத பார்த்தோன்னா, தனுஷ் அவர்களோட ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் வந்து அவர் வந்து ஆக்டிங்கில் வந்து அழகாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டார். அண்ட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஒரு சில இடங்களில் வந்து அவரோட அந்த ஃபிட்னஸும் நல்லாவே தெரியுது. அந்த பாட்டிலே நம்ம பார்த்துருந்தோம், ஃபிட்னஸ் எல்லாமே அந்த லுக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஒரு சில இடங்களில் வந்து எமோட் பண்ணணும், கிளைமேக்ஸ்லேயும் ஒரு எமோட்டிங் சீன் ஒன்று இருக்குது, அதெல்லாமே வந்து அஸ் யூஷுவல் தனுஷன் அப்படிங்கிற அந்த ஸ்டாம்பை வந்து குத்திருக்காரு. அதே மாதிரி மாளவிகா மோகன் வந்து நம்ம வந்து பார்த்தது அந்த ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி தான் அந்த விஷுவல்ஸில் பார்த்துருப்போம். ஸ்டைலிஷாக இருக்காங்க, ஒரு சில இடங்களில் எமோஷனலாக பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய இடம் இருக்குது, அங்கேயும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தங்கச்சி அவர ஸ்மிருதி அவங்க வந்து ஆல்ரெடி இப்போ நிறைய நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது, இதுலேயும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, டவுட்டே கிடையாது. நிறைய இடங்களில் வந்து நேச்சுரலாக அவங்களோட ஆக்டிங் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. ஆடுக்கலம் நரேன் ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக ஒரு ரோல், அவரும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ட்ராவல் ஆயிருக்கு. அண்ட் இந்த படத்தில் இன்னொரு ஒரு ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மட்டுமே இல்லாமல் அதுக்கு வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்க்கு ஃப்ளோ ஆகிற மாதிரியான அந்த பேட்டர்ன் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ கண்டிப்பாக அங்கேயும் வந்து டிக் வாங்கும். ஸோ இதெல்லாம் டிக் வாங்கக்கூடிய இடம் எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருப்பீங்க ஃபஸ்ட் ஆஃப் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குமா, ஜேர்னலிசமில் வந்து என்ன லைஃப் இருக்கும், எப்படி இருக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைல், அந்த அடிக்கடி எப்படி நியூஸஸ் வருது, அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஃப்ளோ வந்து இல்லாமல் டேரெக்டாக வந்து செகண்ட் ஹாஃபில் டேரெக்டாக ஒரு ஆக்ஷன் படமாக வந்து மாறுது. அது வந்து கனெக்ட் ஆகாதா இல்லை அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து படத்தோட கதை இதை பேட்டர்னை மாற்றிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக வந்து அந்த இடங்களில் டிக் வாங்காது. மற்றபடி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் பண்ணியிருக்காங்க அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே. ஸோ அந்த இடங்களில் கொஞ்சம் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். அண்ட் சாங்ஸ் வந்து அந்த ஒரு பாட்டில் அந்த ஒரு இன்ட்ரோ சாங் மாதிரி வருது இல்லையா, அந்த ஒரு பாட்டை தவிர வந்து நிறைய இடங்களில் வந்து சாங்ஸும் சரி பிஜியும் சரி வந்து அந்த ஒரே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கே தவிர எதுவும் எலிவேட் பண்ணுற மாதிரி எதுவும் பெருசாக எதுவும் வந்து இல்லை. அண்ட் கேரக்டரைசேஷன் வந்து ஒரு மகேந்திரனாக இருக்கட்டும், இட்டிஸ் பிரசாந்தாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து ஒரு கிரேட் வேல்யூ ஆட் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை அவங்களோட ரோலில் வந்து. மகேந்திரன்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் ஃபோன் எடுக்கிறதுக்கு வரது அலெக்ஸ் பாண்டியன் மாதிரி டக்குன்னு வேகமாக வந்து ஒரு ஃபோன் அட்டன் பண்ணுற சீன் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து மாஸ்டரில் அவர் என்ன மாதிரி ரோல் பண்ணியிருந்தாரும் பார்த்தோம். இதில் வந்து அவருக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப லிமிட்டட், மேபி அடுத்த படங்களில் அவர் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து நடிப்பார் அப்படின்னு நம்பலாம். மற்றபடி இந்த படம் வந்து தாராளமாக நீங்கள் ஹாட் ஸ்டாரில் பார்க்கலாம், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது, அதுக்காகவே நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.